இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, ராகி களி, சப்பாத்தி, சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த வெங்காய தாளிப்பொடகம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த வாசனை அவ்வளோ கம கமன்னு நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு முதல் ஸ்டவன் பண்ணிட்டு கடாயில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. அடுத்ததாக பூண்டு ஒரு 4-5 திரி பூண்டு வந்து தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள் இதெல்லாம் கலந்து விட்டுக்கலாம். ஓரளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறம் பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு 50% வறுப்பட்டு வந்திருக்கு. இப்போ வந்து இதுக்குள்ளே 2 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னொன்னும் சட்னி ருசியாக இருக்கும். கூடவே ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காய்த்தூள், தேவையான அளவுக்கு கல் உப்பு, சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்பயே சேர்த்தலாம். அப்போ வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வந்துடும். பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து வதக்கும் போது நமக்கு அரைப்பட்டு வந்துடும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள் ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பில, வறுத்த வேர்க்கடலை ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை வந்து தோலெல்லாம் நீக்கிட்டு அதை எடுத்து வச்சுருந்தா அதை சேர்த்துட்டு, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இதில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த ரா ஸ்மெல்லாம் போயிடும், அந்த மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த ரா ஸ்மெல்லாம் போயிடும். பாருங்கள் நீங்கள் கலக்காக வறுக்காமல் இருந்தால் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே வறுத்து வச்சிருந்தனால அப்படியே சேர்த்துட்டேன். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள் நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா துருவினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் இப்போ வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு மிக்ஸி ஜார்லையும் கொஞ்சம் தண்ணி அலசிட்டு சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெங்காய தாளிப்பொடகம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிருக்கோங்க. நீங்கள் வெங்காய தாளிப்பொடகம் இல்லைன்னா கடுகு கூட சேர்த்து தாளிச்சிக்கலாம். ஆனால் இந்த வெங்காய தாளிப்பு வடகம் சேர்த்து தாளிக்கும் போது சட்னி இன்னும் ருசியாக இருக்கும். அவ்வளோதான், சுவையான வேர்க்கடலை வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, ராகி களி, சப்பாத்தி, சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த வெங்காய தாளிப்பு வடகம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த வாசனை அவ்வளோ கம கமன்னு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.